இறங்க இறங்க வண்டி அரண்டாந்த நிற்கும் நல்லா ஒரு டீ போட்டாதான் தலைவலிப்போம் அப்பா தம்பி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு சுகர் கொஞ்சம் தூக்கலாம் ஓய் டேய் உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருக்கியே அது உன் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகுதா இங்க பாருங்க இந்த காலத்து பொண்ணுங்க பரிசியும் ரிசியும் தான் பாக்குறாங்களே தவிர பர்சனாலிட்டியே இல்ல புரிஞ்சுக்குங்க அப்படியா அது சரி கண்ணு ஒரு கண்ணாடி போட்டிருக்கியே அதை கழட்டு பார்ப்போம் ஓகே அட இதத்தனை ஆஹா இதத்தனை மூணு இதுதாங்க உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் நான் வடது கண்ணல பார்த்தா ரெண்டு இடது கண்ணல பார்த்தா ஒன்னு ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தா நாலு என்ன பண்ணையறையா என்ன பண்ணையறையா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இல்லன்னா நம்ம மருந்து கடையில நிப்போம் மனசு சரியில்லன்னா சாராய கடையில போய் நிப்போம் எல்லாம் சரியா இருந்ததுன்னா டீ கடையில நிப்போம் அதனால நீ இப்ப கேட்ட கேள்வி தேவையில்லாத கேள்வி ஓ அது சரி கொஞ்ச நாளா உன்னை எங்கேயும் பார்க்கவே முடியல எங்க போயிருந்தேன் தாடி எடுக்கிறதுக்கு திண்டுக்கல் போயிருந்தேன் முடிய வெட்டுறதுக்கு முசிறி போயிருந்தேன் குளிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன் டிஃபன் சாப்பிட தஞ்சாவூர் போயிருந்தேன் காஃபி குடிக்க கும்பகோணம் போயிருந்தேன் சாப்பிடறதுக்கு சமயபுரம் போயிருந்தேன் பிரியாணி திங்கிறதுக்கு பெரம்பலூர் போயிருந்தேன் வெட்டி பசங்க இங்க திரிவாங்கன்னு நம்ம ஊருக்கு வந்தேன் சூப்பர் ஃபிகர் இனிமே கலக்கல் தான் இந்த காலத்து நயன்தாரா மாதிரி சும்மா கலக்கல வந்து நிக்கிறியா இவள பெத்தவன மட்டும் நான் பார்த்தேன் அவள பெத்தவன் நான் தான் அவ அழகா பார்க்க ஒரு ரெண்டு கண்ணு பத்த மாட்டேங்குது இல்ல அவ பேசுறத கேட்டினா ஒரு ரெண்டு காதுல இருந்து ரத்தம் வரும் அதனால உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு என்னடா சொல்றீங்க ஏண்டா கண்டக்டர் ஏண்டாவா பஸ்ல நாளைனவ முழுங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்திருக்க மறந்துட்டு அப்படியே போய்டுவேன் நினைச்சியா சில்ற இல்லமா நீ வேணா பேக பாத்துக்கமா அவளோட பாக்குறதுக்கு உன் பேக் என்ன சூப்பர் ஸ்டார் படமா லூசு பைல நானா ஆமாண்டா ஒன்றரை கண்ணா நாளைனா உனக்கு அலட்சியமா நாளைனாக்கு ஊசி வாங்கலாம் பாசி வாங்கலாம் ரிப்பன் வாங்கலாம் வளையல் வாங்கலாம் கடலை வாங்கலாம் கடலை உருண்டை வாங்கலாம் மாங்காய் பத்த வாங்கலாம் தேங்காய் பத்த வாங்கலாம் பிஸ்கெட் வாங்கலாம் தேன் மிட்டாய் வாங்கலாம் கொய்யாக்கா வாங்கலாம் இலந்த பழம் வாங்கலாம் புளியங்காய் வாங்கலாம் வாழைப்பழம் வாங்கலாம் பலாப்பழம் வாங்கலாம் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டலும் வாங்கலாம் ஏன் கோவில சாமி கும்பிட்டு குண்டையிலயும் போடலாம் அப்பா அந்த நாளனாவுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு அதை அச்சடிச்சவனுக்கு கூட தெரியாதுமா ஏதோ தப்பு நடந்து போச்சு விடுமா பாப்போம் நடுவுல நீ ஏன் வாய திறக்கிற வாய முடிட்டு சும்மா இரு பெத்த பண்ண வாயா போயானலாம் சொல்லக்கூடாதுமா அது தப்பு நான் குழந்தையா இருக்கும்போது வாயா போயான்னு சொன்னப்போ என் செல்லும் என் பட்டுன்னு கொஞ்சுனா அது தப்பா இருந்தா அப்பவே கண்டிச்சிருக்கணும் இப்ப வந்து எல்லாத்தையும் மாத்திக்கோனா என்னால முடியாதியா ஏய் என்னையா ஜனங்க கிட்ட பணத்தெல்லாம் அடிச்சிட்டு லட்சாதிபதி ஆகலாம் நினைக்கிறியா உன்னோட நாள நாவ எடுத்து நான் பெரிய லட்சாதிபதி ஆயிடுவேன் நினைக்கிறியா இழுத்து ரெண்டு குத்து விட்டனா செவ்ல ரெண்டு அவ்ளாயிடும் பாத்து ஜாக்கிரத இங்க பாரியா பொண்ண பெத்தவனே உன் பொண்ணு பேசுறதுலயே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கியா நம்ம ஊருக்கு வர்றதே ஒரே ஒரு பஸ் தான் வர்ற அந்த ஒரே அரசு பஸ்ஸும் வராம போச்சுன்னு வையே பஞ்சாயத்து எலெக்ஷன்ல எனக்கு ஓட்டு விழாது ஒரு ஐடியா சொல்லவா அப்பளத்துக்கு அம்பிகா பிராண்ட் ஃபேமஸ் ஐடியாவுக்கு இந்த அப்பாராவ ஃபேமஸ் ஓ காசா இதுக்கு மட்டும் குறச்சல இல்ல இது போதும் போதும் இந்த வசந்த லட்சுமிய நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஹ கபடி கபடி ஆட விட்டுருவங்க கவனிச்சுக்க அம்மா வசந்த லட்சுமி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுமா தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்து ஏன் இப்படி டைத்தை வேஸ்ட் பண்ற வந்து இறங்கன உடனே பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கணும்னு சொன்னல ஐயோ மறந்துட்டனே நான் போயிட்டு வரேன் இங்க பார் பிள்ளையாருப்பா தென்னிந்தியாக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா மாமாவை கட்டிக்கலான்னு ஏதோ இந்த குடுமை இல்லாத சாமி தான் சொல்லுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டா இதுக்கு மேல என் மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ஏதாவது சொதப்புன இதோ உன்னோட பூசாரிய கொண்டுடுவேன் அதனால நீ என்ன பண்றனா இதுக்கு மேலயும் தாமதிக்காம அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரு இங்க பாரு நூறுன்னு வேண்டிக்கிட்ட அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து 105 உடைச்சிடுறேன் அதுக்கு இந்த பூசாரி தான் சாட்சி என்ன ஆமாமா எல்லாருமே உன் பிறந்த நாளைக்குதான் கொழுக்கட்ட வைப்பாங்க ஆனா வர வர வைக்கிறான்ல என்னாச்சு பிள்ளையாரப்பா இப்படி காத மூடிக்கிட்டீங்க உன் பேச்சுக்கு தானா என் காது மூடுதுடா அவ எனக்கு வைக்கிற கொழுக்கட்டையை நீ முழுங்குறல்ல எனக்கு உடைக்கிற தேங்காயை கொண்டு போய் சட்னி வச்சு திங்கிறல்ல அவ பேச்ச கேட்க முடியாம காதுல இருந்து ரத்தம் வருது போன வாரம் ஜோரமே வந்துருச்சு யார் கேட்டா அவளை தென்னிந்தியாவுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போக சொன்னேன் எதுக்கியா இப்ப சிரிக்கிற என்ன பார்த்த உனக்கு காமெடியா இருக்கு வா இன்னைக்கு உன் மண்டைய உடைச்சு பூசணிக்கா வைக்கிறேன் ஹீரோ மாமா வந்துட்டாரா ஏ தண்டனக்கா டனக்கனக்கா ஹீரோ மாமா வந்துட்டாரு
என்னப்பா தூங்க விடாம படுத்துறீங்க? என்னம்மா உன் அண்ணன் எந்திரிச்சிட்டானா? நான் போய் எழுப்பணுமா? இல்லப்பா அப்பவே எந்திரிச்சிட்டான். என்னம்மா உன் அண்ணன் எழுந்திருச்சிட்டானா இல்ல நான் வந்து எழுப்பணுமா? அப்பா அப்பா என்னடா பயம்? சரி சரி இங்கே படுத்து தூங்கு. நம்ம நாடு யுத்தத்துல ஜெயிச்சிருச்சுடா. நான் அங்க இல்ல, ஆனா என் புள்ள நீ அங்க இருக்கடா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. யுத்தத்துல மரணம் தாண்டவமாடுறத நீ பாத்திருப்ப. மரண பயம் ஒருத்தனோட கடமையை செய்ய விடாம பண்ண எல்லாவித முயற்சிகளையும் பண்ணும். ஆனா அந்த மரணத்துக்கிட்ட நீ தோக்க கூடாது கண்ணா. ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கிறதுனா பூமியில நாம ரொம்ப நாள் உயிர் வாழ போறது இல்ல. மரணத்தை ஏளனமா பாக்குறது அதை சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு சமம். வாழ்க்கையில நீ எந்த நிலைமையிலையும் தைரியத்தை கைவிட்டுற கூடாது. உன் முகத்துல அந்த புன்சிரிப்பு போகவே கூடாது. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பப்பா. உம்முன்னு இருந்தா தான் எந்த மாதிரி இருப்ப. உன் குருட்டு தங்கச்சியோட வாழ்க்கை இப்போ உன் கையில தான்ப்பா இருக்கு. அப்பா மாமா மாமா எங்க இருக்க? மொரப்பனு பாக்க வந்துட்ட. எங்க ஓடி ஒளிஞ்சிருக்க? மாமா ஹீரோ மாமா எங்க போறடா? என் நாத்தனார எங்க போனாரு? என் புருஷன் ஜோதி மாமாக்கு என்னாச்சு? நான் ஊருக்கு போகும்போது கூட நல்லா தானே இருந்தாரு. எப்படி எப்படி நடந்துச்சு? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா? அந்த விளங்காத ஹார்ட் அட்டாக் உனக்கு தான் வரணுமா? ஊர்ல உதவாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்ல எங்களுக்காவது வர வேண்டியதானே? ஊருக்கார ஐயாக்கு வந்திருக்கலாம், இல்ல ஐடியா அப்பாராவுக்கு வந்திருக்கலாம், இல்ல அந்த பூசாரிக்காவது வந்திருக்கலாம். உன் புள்ளைக்கு என்ன கட்டி வைக்காம அநியாயமா போயிட்டே மாமா. நீ ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர மூட வளரவே இல்ல. சேம் டு சேம் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, மாறவே இல்ல. என்ன அப்படி பாக்குற, சிரிக்கிறன்னா? ஏய் நீ எதுக்கு அழுகுற? நாம எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும். அப்பா சொல்லிருக்காரு, அப்பா சொல்றதுதான் நமக்கு வேதம். அழுக நம்மள அழவைக்க கூடாது, நாம தான் அழுகையே அழவைக்கணும். அதுவும் சிரிச்சுக்கிட்டே. அதான் அப்பாவோட கொள்கை. உலகத்துக்கு தான் அப்பா இறந்து போயிட்டாரு. உனக்கோ எனக்கோ இல்ல. இவ்வளவு நேரம் அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மலை மேல இருக்கிற நம்ம நிலத்துல அப்பா வீடு கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருமா. உன் கல்யாண பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சொல்லு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்? சாலிடா திருப்பதி லட்டு மாதிரி வேணுமா, இல்ல பழனி ஆண்டவர் மாதிரி ஒல்லியா வேணுமா? பொண்ணு கல்யாணத்தை பத்தி உன் பிள்ளை கிட்ட சொன்னா அது நியாயம்தான். என்ன பத்தியும் என் கனவு பத்தியும் ஏன் உன் பிள்ளை கிட்ட சொல்லல? கனவு? என்ன கனவு? கட்டி வைக்கணும்னு, என்ன இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பாரு என் மாமனாரு. பாவம். அந்த மாதிரி கெட்ட கனவு எல்லாம் எங்க அப்பாவுக்கு வராது. நீ ரொம்ப ரீல்ஸ் பாரு. அதுவும் இல்லாம மூல இருக்கிற எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி தவிர உன்ன மாதிரி குரங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கரெக்டா சொன்ன ஹீரோ மாமா. நான் பொம்பளை புள்ள கிடையாது, வயசு புள்ள. வயசுக்கு வந்த புள்ள, உன்னோட துணை வேணும்னு காத்துட்டு இருக்கிற அழகான புள்ள. அழகான கனவுகளை நினைவாக்கிக்கப்பா.